திருப்பியும் உண்டைக்கு வந்து பட்டரி மூன்று வீதம் திருப்பியும் கூடுது 18 வீதம் என்று சொன்னால் இதால பாதிக்கப்பட போறது அன்றாடம் உழைச்சி சாப்பிடுற மக்கள். ஏனென்று சொன்னால் எரிபொருளுக்கு விலை கூடினால் சகல சாமானுக்கும் விலை கூடும். சகல சாமானுக்கு யார் விலை கூட்டுறான்? அந்த வர்த்தகர் வந்து அவன் பாதிக்கப்பட மாட்டான். அவனுக்கு வரி கூட்டினால் அந்த வரியை இந்த சாமானிய தீர்றான். 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா அவனே தீட்டு அவன் பேசாம போயிடுவான். அண்டண்டைக்கு உழைச்சி சாப்பிடுற மக்கள் தான் இன்றைக்கு இந்த பட்டரியை எதிர்நோக்கிற ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் மக்களால் தெரிவு செய்யப்படாமல் ஒரு ஜனாதிபதி வந்து ஒன்று திரும்பியும் பட்வரி அந்த வரி என்று சொல்லி எங்கட சரியாக சுமத்திரியன். அப்போ சுமந்திரா இந்த மக்களை இன்றைக்கு கடலில் மீன் இல்லை, உழைச்சி சாப்பிட முடியல, திரும்பி மீனை பிடிச்சாலும் குழம்புல ஒன்றே எங்களால் விலப்படுத்த முடியல என்று சொன்னால் சீனாலேருந்து இருக்கிற சாமான் உங்களுக்கு டாலர் வேணும் என்றால் டாலர் டாலர் அப்போ சீனாக்கு போகிற மீன் இறங்கி போட்டு சீனாக்கு டாலரை தலைஞ்சு கொடுக்குறீங்க. அப்போ அந்த டாலர் எங்கே இருந்து வருது உங்களுக்கு? இந்த யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு எவ்வளோ தலை நாங்கள் செய்கிறோம்? நன்னீர் மீன் பிடி என்ற போர்வையில் 500 மில்லியன் ஒதுக்கி கிடக்கு. 500 மில்லியன் ஒதுக்கி இருந்தால் இந்த காசு எங்கே போகுது? இங்கே நன்னீர் மீன்பிடி எங்கே வளர்க்க போறீங்க? ஏன் யாழ்ப்பாணத்தில் உள்ள நன்னீர் மீன்பிடி வளர்க்க விடும்? ஏன் நாங்கள் தென்னிலங்கையில் நன்னீர் மீன் பிடி வளர்க்குறதுக்கு இடங்கள் இல்லையோ? அடுத்தது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்கள் இந்த பட்டரி பிரச்சனை. இன்றைக்கு கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து மக்களுந்த தெளிவில்லாமல் ஒரு பாராளுமன்றத்துக்கு வந்து ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். உண்மையின்படி மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்களுந்த பிரச்சனையை கண்டறிந்து உண்மையின்படி எங்களை நாட்டை ஜனநாயக முறையில் வழிபடுத்துறது தான் ஒரு ஜனாதிபதி இந்த வேலை. ஆனால் இந்த ஜனாதிபதிக்கு நாங்கள் எங்களுந்த கடத்தொழில் சம்மந்தப்பட்டவாங்க 3-4 முறை கடிதங்கள் அனுப்பினாங்கள். அந்த கடிதத்துக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. ஒரு கடிதம் வந்து பிரதித்துறை டிஎஸ்ஓபி சூடாக அனுப்பினாங்கள். ஒரு கடிதம் வந்து ஆரியகுளம் விகாராதிபதி புத்தகுரு அவர்கள் கூட ஒரு கடிதம் அனுப்பினாங்கள். இன்னும் ஒரு கடிதம் வந்து இப்போ ஊராத்துறை பிரதேசம் கூட அனுப்பினாங்கள். இன்னும் ஒரு கடிதம் வந்து சண்டிருப்ப பிரதேசம் கூட ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி வச்சிருந்தாங்கள். ஆனால் எந்த விதமான பதிலும் எங்களுக்கு வரை இல்லை. அப்போ இன்றைக்கு ஜனாதிபதி என்று சொன்னால் மக்கள் இந்த குறைநறையை தெரிஞ்சு கலைச்சு மக்கள் இந்த குறைநறை எப்படி தீர்க்கிறேன்னு தான் ஜனாதிபதி இந்த ஒரு செயற்பாடாக இருக்க வேணும். ஆனால் இப்போ அந்த செயற்பாடுகள் இன்றி அப்படி ஒன்றுமே இல்லை. திருப்பியும் இன்றைக்கு வந்து பட்டரி 3 வீதம் திருப்பியும் கூடுது 18 வீதம் என்று சொன்னால் இதால் பாதிக்கப்பட போகிறது அன்றாடம் உழைச்சி சாப்பிட்ற மக்கள். ஏனென்று சொன்னால் எரிபொருளுக்கு விலை கூடினால் சகல சாமானுக்கும் விலை கூடும். சகல சாமானுக்கு யார் விலை கூட்டுறான்? அந்த வர்த்தகர் வந்து அவன் பாதிக்கப்பட மாட்டான். அவனுக்கு வரி கூட்டினால் அந்த வரியை இந்த சாமானிய தீர்றான். 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா அவனே தீட்டு அவன் பேசாமல் போயிடுவான். அண்டண்டைக்கு உழைச்சி சாப்பிட்ற மக்கள் தான் இன்றைக்கு இந்த பட்டரியை எதிர்நோக்கிற ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒரு தரந்தாலும் பாதிக்கப்பட மாட்டாங்க. வர்த்தகர் என்றாலும் சரிதான், அல்லது பெட்ரோலிய கூட்டுத்தாவரம் என்றாலும் சரிதான், அல்லது என்ன மின்சார சபை என்றாலும் சரிதான், அல்லது இந்த கேஸ் வந்து கொடுக்குற எவை என்றாலும் சரிதான், அவங்கள ஒரு காலமும் நட்டப்பட மாட்டாங்க. இன்றைக்கு இதை நம்பி இருக்கிற கடத்தொழில் மக்களாக இருந்தாலும் சரிதான், விவசாயி இருந்தாலும் சரிதான், அன்றாடம் கூலி வேலை செய்து சாப்பிட்ற மக்கள் தான் இன்றைக்கு. அது கூலி தொழிலாளியாக இருக்கலாம், லேபரை யாராக இருக்கலாம், இன்றைக்கு நாங்கள் அன்னடை குழச்சி தான் நாங்கள் சாமான வேண்டி நாங்கள் சாப்பிடணும். அப்போ இந்த வரியெல்லாம் மாற்ற தலையில் சுமத்தப்படுது. அன்றாடம் உழைச்சி சாப்பிட்ற கூலி தொழிலாளி அன்றாடம் பாவிக்கிற மக்கள் இந்த தலையில் தான் இந்த வரி சுமத்தப்படுது. ஒரு காலம் வரி உண்டை போக்குவரத்து டீசலுக்கு விலை விலகுட்டின உடனே போக்குவரத்தால் அவன் விலையை அதிகரிக்கிறான். அங்கே டிக்கெட்டு காசை கூட்டுறான். ஆட்டோக்காரன் பெட்ரோல் கூட்டினா ஆட்டோக்காரன் காசை கூட்டுறான். அவன் பாதிக்கப்படுறதார், முற்று முழுதாக பாதிக்கப்படுறதார். அன்றாடம் கூலி தொழில் செய்து அன்னண்டைக்கு சீவிக்கிற மக்கள்லாம் இன்றைக்கு இந்த வரி சுமையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இன்றைக்கு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், முதல் இருந்த ஜனாதிபதிகள் வேறு இன்றைக்கு அதுகளுக்குரிய நடவடிக்கை எடுக்கல. என்னத்துக்கு வர உலகத்துக்கு வந்து இந்த காசுகள் எங்கே போகிறது? அதுக்குரிய நடவடிக்கை ஒன்றும் எடுக்காமல் இன்றைக்கு மக்களால் தெரிவு செய்யப்படாமல் ஒரு ஜனாதிபதி வந்து ஒன்று திரும்பியும் பட்வரி அந்த வரி என்று சொல்லி எங்கட சரியாக சுமத்திரியன். அப்போ சுமந்திரா இந்த மக்களை இன்றைக்கு கடலில் மீன் இல்லை, உழைச்சி சாப்பிட முடியல, திரும்பி மீனை பிடிச்சாலும் குழம்புல ஒன்றே எங்களால் விலப்படுத்த முடியல என்று சொன்னால் சீனாலேருந்து இருக்கிற சாமான் உங்களுக்கு டாலர் வேணும் என்றால் டாலர் டாலர் அப்போ சீனாக்கு போகிற மீன் இறங்கி போட்டு சீனாக்கு டாலரை தலைஞ்சு கொடுக்குறீங்க. அப்போ அந்த டாலர் எங்கே இருந்து வருது உங்களுக்கு? இந்த யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு எவ்வளோ தலை நாங்கள் செய்கிறோம்? நன்னீர் மீன் பிடி என்ற போர்வையில் 500 மில்லியன் ஒதுக்கி கிடக்கு. 500 மில்லியன் ஒதுக்கி இருந்தால் இந்த காசு எங்கே போகுது? இங்கே நன்னீர் மீன்பிடி எங்கே வளர்க்க போறீங்க? ஏன் யாழ்ப்பாணத்தில் உள்ள நன்னீர் மீன்பிடி வளர்க்க விடும்? ஏன் நாங்கள் தென்னிலங்கையில் நன்மீன் பிடி வளர்க்குறதுக்கு இடங்கள் இல்லையோ? ஏன்னு சொன்னால் இங்கே உள்ள மக்களை தான் பே காட்டி நாங்கள் எல்லாத்தையும் செய்யலாம். நாங்கள் எங்கட மக்கள் எல்லாம் யார் வாய் சுரக்கிறார்கள்? நன்மீன் பிடி என்றால் இன்றைக்கு இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, அல்லப்பட்டியில் கடலில் வந்து அட்டை வந்து வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி அட்டைக்கு மேச போடுறாங்க. அல்லப்பட்டியில் எத்தனையோ கடலட்டை பண்ணைக்கு மேச போடப்படுது. அந்த கடலட்டை பண்ணையில் மேச போட்டால் அந்த கடல் என்ன செய்யும்? கடல் நாசமாக போகுது. நன்னீர் மீன் முடியுமா? அப்படித்தான் நன்மீன் மீடியா நன்மீன் முடிக்கு போட்டால் அதுக்கு மேஸ் போடத்தான் வேணும். அடைச்சி வச்சு போட்டு சும்மா மீனை வளர்க்கலாம்.
அப்ப நன்மீன் மடிக்க மாட்டேக்கா நன்மீன் நல்ல தண்ணி கட்டி கொண்டு போக போகுது. இந்த கங்கட மக்கள் நல்ல தண்ணி இல்லாம சாவ போயிருக்கு. ஏற்கனவே இப்படியே ஒவ்வொரு இடத்துலயும் மீன்பிடி வளப்பு வளப்பட்டு சொல்லி 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 கடலை நாசமாக்கி நன்னீர் மீன்பிடி குளங்கள் ஏரிகள் ஆறுகள் எல்லாத்தையும் நாசமாக்கி இந்த கங்கட மக்களை கொண்டு வந்து சாக்காட்டி போட்டு இந்த உடனே எல்லாரும் வந்து பெற்ற ஆக்களை இப்ப சீனாக்காரன்டாலும் சரி யாருன்னாலும் சொல்லி நிறுத்தி போட்டு எங்கட பக்கம் ஒட்டுமொத்த தமிழரையும் வளைச்சு போட்டு நீங்களும் கூட வெளியே பாருங்க. நீங்களும் கூட பக்கம் பொக்கட்டே நிரப்புங்க எல்லாத்தையும் நிரப்புங்க. நீங்கள் சுகமாக வாழுங்க. நீங்கள் வடிதா வாழலாம் சுகமா நீங்கள் வடிதா வாழலாம். எங்கட மக்கள் சாகட்டுக்கு திருப்பியும் தரியண்ட போர்வேல எங்கட மக்கள் தான் சாகாடி கொண்டிருக்கிறீங்க. எல்லாரும் சிந்திச்சு பாருங்க சகலரும் எந்த ஒரு வியாபாரியோ எந்த ஒரு கொள்வனவும் செய்யறவங்களோ இவன் என்றாலும் அவன் நட்டப்பட போறது இல்ல. நட்டப்பட போறது எங்களுக்கு அன்றாடம் உழைச்சி சாப்பிடற மக்கள் தான். ஏன்னு சொன்னா எங்கட மக்கள் எங்கட சிலையில முழுக்க சுமத்தப்படுது. இன்றைக்கு எல்லாரும் வரி வேண்டும் அங்க வரி கூட்டுற உடனே இந்த சாமானுக்கு விலை கொடுத்து இன்றைக்கு நாங்கள் ஏற்கனவே 250 ரூபாய் கிட்ட நாங்கள் மண்ணெண்ணெய் அடிக்கிறோம். திருப்பியும் இது கூடுமா இருந்தா நாங்கள் எங்க போறது என்ன சொல்லி செய்யறது. இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஒரு ₹1,000 இந்த நேரா நிறுவனத்துக்கு ₹1,000 என்னன்னு தெரியாதான் நான் நினைக்கிறேன். நாங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நாங்கள் யுத்த காலத்துல நாங்கள் தொழிலுக்கு போயிடாது. தொழிலுக்கு போறதுக்கும் ராணுவத்திட்ட அனுமதி பெற்றுத்தான் பாஸ் எடுத்து தான் நாங்கள் தொழிலுக்கு போகணும். எங்களுக்கு சரியா 3 மணிக்கு தான் பாஸ் வழங்கப்படும். 7 மணிக்கு திருப்பி கரையை வரணும். இயந்திரம் பூட்டையிலாது நாங்கள் துடுப்பு சவால் போட்டு வேலை சொன்னால் போறது 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு அங்கால போனால் நேவி அடிக்கணும். நேவி அடிச்சுட்டு எத்தனை மக்கள் செத்துருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் தேவைக்கு அதிகமான மீனை பிடிச்சாங்க. 3 மணிக்கு வலிக்கிட்டு 7 மணிக்கு கரையை வரணும். அப்ப நாங்கள் தொழில் சேர நேரம் 1 மணித்தியாலம் தான். அந்த 1 மணித்தியாலத்துக்குள்ள கொஞ்சம் வலியை கொண்டு போய் தேவைக்கு அதிகமான மீனை பிடிச்சாங்க. தேவைக்கு அதிகமான பிடிச்ச சில நேரத்தில் விற்கலாமலும் இருந்தது அந்த மீன்கள். ஏன்னு சொன்னால் கொழும்பு ஏற்றுமதி இல்லை உள்ளூர் சந்தையெல்லாம் நாங்கள் விலப்படுத்தணும். இன்றைக்கு அந்த மீன் வளம் ஏன் குறைஞ்சது அது இந்த நேரா நிறுவனம் ஆய்வு செய்ததா. அன்றைக்கு அவர் சொல்றார் டிவி இந்த ஒரு கேள்வி பதிலு சொல்லி அதில் சொல்றார் கடல்ல மீன் வளம் குறைஞ்சு நடத்தாலும் இந்த மீன் வளர்ப்பு திட்டம் அந்த வளர்ப்பு திட்டம் இந்த வளர்ப்பு திட்டம் குடும்பத்தை சொல்லி சரியான ஒரு நேரா நிறுவனம்னா ஏன் குறைஞ்சது அந்த மீன் கடல்ல ஏன் மீன் வளம் குறைஞ்சது அதைத்தான் முதல் சொல்லணும். என்னத்தால் குறைஞ்சது இந்தியா அழுவப்பட ஒரு பக்கம் இந்தியாவில் உள்ளூர் அழுவப்பட ஒரு பக்கம் சுருக்கு வலி ஒரு பக்கம் சட்டவிரோதமான தொழில்களால் அன்றைக்கு எங்கட கடல் வளம் அழிஞ்சு எங்கட வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டது. அதுக்கு சரியான முறையில் கதைக்க முடிய வாக்கு இல்லை. தான் சும்மா இல பொய்யான வசனங்களை சொல்லி போட்டு போயிருக்கேன். அது ஒரு தமிழன் அதில் வந்து அப்படியாக தாக்கல் வந்து விரையில் எதாவது இருக்கலாம் அதை எங்களையும் கூப்பிடணும் இதோட விவாதத்துக்கு. இன்றைக்கு நேரான நிறுவனம்னாலும் சரி நெக்டான நிறுவனம்னாலும் சொல்லி இதில் ஒரு விவாதத்துக்கு வருமா இருந்தால் நாங்களும் தயார் விவாதிக்க தயார். எங்கே எங்க ஆய்வு சோதனைகள் எங்கத்தடுத்து ஆய்வு சோதனைகள் இன்றைக்கு நீங்கள் ஆய்வு செய்த அறிக்கை எங்க கிடக்கு இல்ல அங்க அனுப்பியிருக்கிறீங்களோ அங்கேயே தெரியாது. எங்க நாரா நிறுவனத்தின் ஆபீஸ்லயே அங்க ஆரிஞ்ச வந்து ஆய்வு செய்தன்னு சொல்லி நாரா நிறுவனத்துக்கு கொழும்புல தெரியாது. அப்ப சில அரசியல்வாதிகள் இந்த கூப்பிட்டு தங்களுக்கு சின்ன சின்ன சும்மா ஆக்களை கூப்பிட்டு இங்க ஒரு ஆய்வு செய்த மாதிரி சில நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப இதுதான் இவ்வளவு பிரச்சனை. உண்மையின்படி ஆய்வு செய்யாமல் கடலை அழிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஏன் எங்கட மீன் வளம் குறைஞ்சா ஏன் குறைஞ்சது என்னத்தாலும் குறைஞ்சது என்னத்தாலும் எப்படி குறைஞ்சது அதுகளை ஒன்று ஒரு ஆய்வு இல்லை. கடலில் மீன் வளம் குறைஞ்சு போச்சு அதனால தான் மிஞ்சால மீன் வளர்ப்பு திட்டத்துக்கும் அட்டை வளர்ப்பு திட்டத்துக்கும் நாங்கள் போயிட வேண்டிய அட்டை வளம் யாரும் கொடுக்குறீர்கள் எந்த மக்களை கொடுத்துருக்கிறீர்கள். இந்த கட்டை வளர்ப்பு எத்தனை உங்களுக்கு சக்ஸஸாக வந்திருக்கும் 100 கிலோ வீதம் ஃபெயிலியர். கடலில் அட்டையில் அட்டையை பண்ண அட்டையை பண்ணைக்க குஞ்சு விடுறதுக்கு குஞ்சு இல்லை 100 கிலோ வீதமான ஃபெயிலியர். அடுத்த மழை வளத்தோடு அழிஞ்சு அழுகி எல்லாம் போச்சு. இன்றைக்கு அட்டை வளர்ப்பு வளருது இல்லையா அட்டைக்கு வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி மேச போட வலிக்கிட்டீர்கள். அப்போ இதெல்லாம் யார் பார்க்குறீர்கள் யார் நடவடிக்கை எடுக்கிறீர்கள். இன்னும் யோசிச்சு பாருங்க கடலை போல கேவலமாக கிடக்குண்டு பொலித்தீன் பை தண்ணி போத்தில் பட்டை கப்பு ஐஸ்கிரீம் கப்பு அந்த கப்பு இந்த கொண்டு கடல் நாசமாக போய் நாறிக்கொண்டிருக்கு. இன்றைக்கு கரையோர பாதுகாப்பு தினக்கலம் என்ன செய்யுது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினக்கலம் என்ன செய்யுது மத்திய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம் எல்லாம் அரசியல்வாதிக்கு பின்னாலும் வாலாடி கொண்டிருக்கு. அரசியல்வாதி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கொண்டு தான் நடத்துகிறாங்க. சரியான முறையில் மனச்சாட்சிக்கு எவன் வேலை செய்கிறான். இன்றைக்கு கடலில் கொட்டில போட்டிருக்காங்க கொட்டிலுக்குள்ள விபச்சாரம் நடக்குது போதை பொருள் கடத்தப்படுது. அப்போ இதுகளில் யார் நடவடிக்கை எடுக்கிறது இது யார் பார்க்கறது நீர்வளத்துறை பார்க்குதோ அல்லது கரையோர திட்டம் பார்க்குதோ யார் பார்க்குறீர்கள் யார் நடவடிக்கை எடுத்திருக்கீர்கள் இதுவரையில். ஆனால் நாங்கள் இந்தியாவில் வந்து வடமாட்சி பக்கம் இந்தியாவில் நாங்கள் போய் வர படகுகள் போய் வர பாதைகள் இப்போ இந்த காத்து கடலே அடித்து கல்லுகள் எல்லாம் வந்து பாதைகளை மூடி இருந்து அந்த போய் கல் எடுக்க போனாலும் எங்களை கல் எடுக்க விடுறீர்கள் இல்லை அதை எந்த அதிகாரத்துக்குள்ள மறைக்கிறீர்கள் இது எந்த அதிகாரத்துக்குள்ள விட்டுருக்கிறீர்கள். அப்போ எல்லாரும் சேர்ந்து அரசியல்வாதிக்கு துணை போய் இன்றைக்கு எங்களை எல்லா தலையும் நாசம் அடிக்கிறீர்கள். ரெண்டே கடல் மக்களை அழிஞ்சு போய் கத்தி கொண்டிருக்கோம். இன்றைக்கு கடல் மக்களை பாதுகாத்து எங்கட மக்கள் இந்த வருங்கால சந்தடி வாழ்றதுக்கு ஒரு வழிமுறை இருக்கும். உண்மையின்படி நீங்கள் எல்லாரும் சரியான முறையில் உங்களோட கூட வேலையில் செய்வீங்களா இருந்தால் நாங்கள் இதில் வந்து உங்களோட கத்தி கொண்டிருக்கோம் இல்லையா யாரோ குறிப்பிடவும் தேவையில்லை. தயவு செய்து உங்களை எல்லாரையும் கைகூப்பி கேட்கறது எல்லாரும் நல்லா செய்து எங்கட மக்கள் சந்தோஷமா வாழ ஒரு வழிவகு கொண்டு உங்களை எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.